வணக்கம் சார். வணக்கம். எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணம் வேணும். எங்கே சார் ஜாதகத்தை மாற்றி அமைச்சிக்கிட்டு, எங்கே சார் நான் பல பேரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். நான் உங்களுடைய மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இன்னையிலேருந்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இது நீங்கள் எனக்கு பேசிக்காக செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லணும்னா அவங்களுக்குன்னு செய்கிறோம். சிலவங்க சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் சார், எனக்கு வந்து காஸ்ட் பற்றி நோவுது, நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து முதல்ல வந்து அவங்களோட ஜாதகத்தில் உள்ள பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பிக்கை வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போய் அவங்களும் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார், டெய்லி ஷீட் கிளிக்கும்போது நல்ல நேரம், முகூர்த்த நேரம், இது மாதிரி நெகட்டிவான சில விஷயங்களும் அதில் இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி குறிக்கப்படக்கூடிய நேரங்களும் பிளானட் ரிலேட்டடாக தான் குறிக்கப்படுதா, எதை வச்சு பண்ணுறாங்கன்ற கட்டாயமாக பிளானட் ரிலேட்டட் தான். ஒரு நான் முகூர்த்த நேரம்னு குறிக்கும்போது என்னென்ன பிளானட் எப்படி எப்படி இருக்குது, இன்றைக்கி லக்னம் வந்து இந்த இடத்துல வச்சோம்னா, இந்த முகூர்த்த லக்னம் இந்த இடத்துல வச்சா இவங்க நல்லா வாழ்வாங்க வாழ்வாங்களா, இந்த மாதிரி ஒரு ரொட்டே இந்த திருப்பி இதே மாதிரி ஒரு கிரகச்சாரங்கள் வரும்பொழுது இவங்க வந்து அந்த வாழ்க்கையோட அமைப்புகள் வந்து மற்ற நேரத்தில விட அதிகமான அளவு நற்பயணி தருமா, எப்பயுமே எல்லாமே நல்லது பலன்னு சொல்ல முடியாது, அதிகமான அளவு நற்பயணி தருமா அப்படிங்கிறத தான் முகூர்த்த லக்னமாக வைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட 2 ஹவர்ஸ் தானே வச்சுருக்கீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் முகூர்த்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட 2 ஹவர்ஸ் தான், இந்த 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் முகூர்த்த நாள் முழுசுமாக முகூர்த்த நாளாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் தான் முகூர்த்த நேரம், அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரம் தான் முகூர்த்த நேரம், அதுக்குள்ளே தான் கல்யாணத்தை முடிக்கணும். ஸோ கல்யாணத்தை முடிக்கிறது, நீங்கள் வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, குழந்தைய ஹாஸ்பிட்டலில் ஸ்கூலில் சேர்க்கறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுமாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது கூட ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற அன்னைக்கு சேர்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆகும் திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி வரதுக்கு. இந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு போய் சேர்த்தோம்னா சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துடுவாங்க. இது அத்தனையும் எதை பேஸ் பண்ணதாக தான் இருக்குது, பிளானட்டரியோட ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணதாக மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு டாக்டர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கியாட்ரிக் டாக்டரு, வயசானவங்க, என்கிட்ட வந்தாங்க. இப்போ என்கிட்ட பரிகாரம் கேட்குறது, நம்ம நீங்கள் சாபம் இருக்குமா, நீங்கள் குழந்தையும் வர அமிஷன் காசையே கட்டாயமாக போகணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பூனை தான் வந்து அவங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு யாரும் துணை கிடையாது, பசங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, வெளியில் ஃபாரினில் போயிட்டு தனியாக இருக்காங்க. இங்கே அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காசி ராமேஸ்வரம் காசி போகலான்னு ராமேஸ்வரம் கிளம்பி போயிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் போகும்போது அந்த பூனையை வந்து வேலைக்காரங்கள்ட்ட பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. பட் அங்கே வீட்டில் இருக்கிற ஒரு ஓட்ட வழியாக அந்த பூனை எஸ்கேப்பே வெளியே போயிடுச்சு, வேலைக்காரங்க அப்படி பார்த்துக்கல. பூனை வெளியில் போயிருச்சுன்னு கேட்டோன்னா இவங்களுக்கு வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் இருந்த அவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பூனை நினைப்பாகவே இருக்காங்க. குப்பை தொட்டி இருக்கிற இடத்துல அதை குட்டி குட்டின்னு சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது ஒரு சைக்கியாட் டாக்டருக்கு மைண்டு பேதலிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து அவங்க வந்து பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நீங்களே சைக்கிள் டாக்டர் தான், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னது தான். நான் அவங்கள திருப்பி பார்க்க வந்து தேங்க் பண்ணுறதுக்கு தான். நான் 1 மாதம் ஆச்சு அந்த நிலைமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஒருவேளை நான் ராமேஸ்வரம் போகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டு, பெரிய லெவலில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய லெவலில் இருந்துட்டு நான் 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு பைத்தியமாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன் ரோட்டில் அப்படின்னு ஷி அக்செப்ட். அதை நீங்கள் டிபிலையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 1 மாதம் அவங்களே டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க, டேப்லெட் அவங்களே எடுத்துக்கிறாங்க சைக்ராட்டிக்னால. நான் எனக்கு இதனால தான் என் மைண்டு பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷி டுக் த டேப்லெட் ஆல்சோ அண்ட் ஷீ டுக் ரெஸ்ட். 1 மந்த் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட்டில் இருந்து அதிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண மோதிரமும் நீங்கள் சொன்ன அந்த ராமேஸ்வரம் தான் எனக்கு காப்பாற்றுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் காசியும் போயிட்டு வந்து தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவ் ஐ கெட் ரிலீவ்ட். ஒரு டாக்டருக்கே, ஒரு சைக்கிள் டாக்டருக்கே மைண்டு பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இது வந்து நீங்கள் டிவியில் சொல்லுங்கள். இதை நீங்கள் டிவியில் சொல்லணுங்கிறதுக்காக அதை பதிவு பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டுமே வந்துன்னு சொல்லி எனக்காக கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் அந்த அங்கே எனக்கு இப்போ உட்காந்துருந்து என்ன எதுக்காக வந்திருக்காங்க, ஆஸ் யூஷுவல் கிளைண்ட் போலருக்குன்னு நினச்சி நாங்கள் உள்ள அவங்க ஏற்கனவே வந்தது நமக்கு மறந்துருச்சு. அவங்க ஜஸ்ட்டு அப்ரிசியேஷனுக்காக 2 ஹவர்ஸ் காத்துட்டு இருந்து சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மனதில் சந்தோஷம்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே ஒரு டாக்டருக்கு, அப்போது டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த நாளில் ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு அவங்க குறிக்கணும். ஓரளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து மூட நம்பிக்கைன்னு இல்லாமல் இந்து மதத்தில் சொல்லப்பட்ட பஞ்சாங்கத்தை மட்டுமாவது அது பஞ்சாயம்ங்கிறது ஒரு கால நிர்ணயம் தானே, அது ஏன் மதத்தை சம்மந்தப்படுத்த வேணாம்ல, மதம் சம்மந்தப்படுத்த வேணாம். பஞ்சாயம்ங்கிறது பஞ்சாங்கம்ங்கிறது என்னது, ஒரு டைம் டேபிள் மாதிரி கால நிர்ணயம். எல்லார் தலைக்கு மேலேயும் பிளானர் சுத்திக்கிட்டு தான் இருக்கு, அந்த ரேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, அதனால அந்த டாக்டர்ஸ்
அல்லது இப்போ தொழில் இது ஒரு முதலாளி சைன் பண்ண போகிறாருன்னா அவர் இவங்க எல்லாருமே இந்த பஞ்சாங்கத்தை மிகவும் நுட்பமாக கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த டாக்டர் பதிவு பண்ணிட்டு போன கருத்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொல்கிறாங்க அவங்க. ஒரு பூனைக்காக நான் வந்து என்னையே நான் இழக்க தெரிந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சந்திரனோட மனக்கட்டுப்பாடு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை ஆபத்தாக மாட்டுகிறது அப்படின்னு பாருங்கள். எத்தனை பேருக்கு தான் அட்வைஸ் பண்ணாலும் தன்னுடைய பிளானட் சரியில்லைங்கிறப்போ அதுக்குண்டான சூழ்நிலையில் அனுபவிச்சு தான் கரெக்ட் கரெக்டான நேரத்தில் வந்து அவங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுங்கிறது அதிலேருந்து சீக்கிரமாக அவங்க ரிலீவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக எந்த துறையில் இருந்தாலும் அதை அவனை விட்டு வைக்காதுங்கிறது ஒரு விஷயம் தான். நிச்சயமாக இது எத்தனை ஆயிரம் பேர் கவுன்சிலிங் பண்ணியிருப்பாங்க உட்காந்து, அதான் சொல்கிறேன் ரொம்ப ஃபேமஸ் அவங்க கூட பிறந்தவங்க தான் பெத்த குழந்தைங்களை இழந்தவங்களுக்குலாம் அவங்க ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. ஒரு வீட்டில் வளர்த்த ஒரு பிராணி செல்ல பிராணியை இவங்க மனநிலை எவ்வளவு இலகுவா, அவங்களுக்கு பிளானட் அவ்வளவு வீக்கா இருந்தாங்க, இது எடுத்துக்கூடிய இதற்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட சம்பவத்துக்கும் பிளானட்டும் கோயின்சைட் ஆகி ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதான் பாருங்க அது அப்படி ஒரு இது, அந்த குட்டி மேல அவ்வளவு பாசம் அவங்களுக்கு மிக சரியான. அது சிலவங்க தான் வந்து திரும்ப வந்து சொல்றதும் இல்லாம இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் பயனுள்ள எல்லாருக்கும் அந்த மனநிலை வராது. எங்க சந்திரன் ரொம்ப வலுவானதுனால வந்து சந்தோஷமா சொல்லிட்டு போயிருக்காங்க, ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிட்டு போனாங்க. சிறப்பாங்க. சக்தியின் அருளால் தெய்வீக அனுகிரகம் பெற்ற டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்கள் சொன்னது சொன்னபடி நடக்கிறது, பார்த்தவர்கள் பலன் பெறுகிறார்கள். உங்கள் குறைகள் தீர, உங்கள் வாழ்வு உயர 108 முறை மந்திர உருவேற்றப்பட்ட ராஜ எந்திரத்தை வாங்குங்கள், பலன் பெறுங்கள். குழந்தை வரம், கல்வி ஞானம், தொழில் லாபம் பெற, கண் திருஷ்டி நீங்க, நவகிரக கோளாறுகள் விலக, ஏவல் பில்லி சூன்யம் எடுக்க, திருமண தடை விலக, கால சர்வதோஷம் நீங்க, நோய் நொடி வராமல் தடுக்க, எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனையும் பணி போல் மறைய அம்மன் அருள் பெற்ற டாக்டர் என் பழனிநாதன் அவர்களை உடனே சந்தியுங்கள். துன்பங்கள் தூளாகும். அனைத்து அன்பர்களும் பயன்பெற, வாழ்க்கை வளமாக திகழ டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயந்திரம், ராகு கேது மோதிரம் உங்களுக்காக உங்களுக்கு உகந்த விலையில் ஒருமுறை வாருங்கள், ஒப்பற்ற பலனை பெறுங்கள். டாக்டர் அம்மன் அருள் என் பழனிநாதன் அவர்களை நேரில் சந்திக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-302-1000. முகவரி எண் 670 சரோவர் பில்டிங், முதல் மாடி, SBOA பள்ளிச்சாலை, திருமங்கலம் காவல் நிலையம் அருகில், அண்ணா நகர் மேற்கு, சென்னை 601.